இதே கள்ளக்குறிச்சி பக்கமா இருந்தா கரகாட்டக்காரி மாதிரி வந்திருப்பேன்னு சொல்லிருப்பேன். இப்ப நீ இதே இந்த பக்கம் வந்ததுனால ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி நீ இருக்கிற. ஓம் சக்திக்கு மாலை போட்ட ஆயா கிட்ட போய் எவனாவது அகடாவுடன் பேசுவானா? அப்படி பேசி விடாதான் அந்த ஆயா சும்மா விடுமா? உனக்கு ஒண்ணு கிளம்பல ஐயா, ஆத்தா வகப்பட்டது எப்படி கிடைக்குது? நீ வாமா. அம்மா தாயே, நீங்க யாரு? யாரு உங்க பேரு? எங்க பேரு? உங்க ஊரு அழகா சொல்லுங்க. சொல்லட்டுமா? தலைவலி மாத்திரையோ தெரியல. என் வீட்டுக்காரர் யார் தெரியுமா? மத்ராவதி. என் பேர் மத்ராவதி. என் வீட்டுக்காரர் பேர் என்ன தெரியுமாடா? ஆமாமா. அவரு யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் செத்த சனங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன, எந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து புருஷனுக்கு சோறு போடுதோ அந்த பொண்ணு பிழைக்க தெரியாது. அப்புறம் முதல்ல வீட்டுக்கு வந்தா முதல்ல மாமனாருக்கு தான் கவனிக்கணும். மாமனாரா? யானு கேளு, மருமகம் நல்லவளா கெட்டவளா? நல்லவளா இருக்கிறவளா இருக்கலாம். சொல்றாலும் மாமனார் தான். மாமனாருக்கு சோறு போட்டு கட் பண்ணி வச்சிட்டோம்னா நீ 1000 தப்புனாலும் வெளியே விட மாட்டாரு. மாமியாருக்குரியவில்லை.
என்ன புள்ள? தங்கச்சி. தங்கச்சி வந்திருக்கா? நீங்க என்ன பேரு? உங்க பேரு என்ன? சித்ராவதி மத்ராவதி. அருமை வந்திருக்கு தங்கச்சி. சீக்கிரம் விட்டு வரா. அக்கா எதிர்பார்க்கறேன். ஏக்கா இருக்காங்களே, போயிட்டு எட்டுமா? போயிடும். அக்கா அக்கா சத்தி மேலாய் வந்த அந்த காலத்துல வந்துதான் ரயில் போச்சா போச்சு. இப்பெல்லாம் வந்து நம்ம ஓடியே போய் சேரணும். ஓடியே போயா? ஓடணும்டா. ஓடணுமா? இப்ப யார பாக்கணும்? எங்க வீட்டுக்காரன். இப்ப கிடைக்கிறனே எவ்வளவு ஓடியறீங்க? சரி போலாமா? அங்கேயும் இந்த லைட் கிடைச்சது. ஆமா,
இங்கேயும் அவ்வளவு கூட்டுறது. இம்மாந்தூரம் ஓடி பார்த்தா, இம்மாந்தூரம் ஓடி பார்க்கற இங்கேயும் இவ்வளவு கூட்டுறது. அது உன்னுடைய புகழ். அது
மனவிரியாமல் நீண்ட காலம் அகராஜியா இருப்பீங்க. Yeah.
வாசனையாக சித்திரம் போன்ற வனம் வனம்.